ஸ்ரீ கந்தகுரு குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம கந்தகுரு ஃபவுண்டேஷனில் குருஜிக்கிட்ட வந்து கிரியா யோக பயிற்சி எடுத்தவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னா, பறவை கிரியா. பறவை கிரியா அப்படிங்கிறது, நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, ஒரு மனுஷன் வந்து எப்போவுமே ஒரு டல்லாக, ரொம்ப டயர்டாக, ஒரு வேலையை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற எல்லா ஒரு கேள்வி குறிக்கும் ஒரு மூலக்கூறு, அதாவது ஒரு பிரச்சனை எங்கேருந்து வரும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தீங்கன்னா, அது இந்த கால்வெளி. கால்வெளி இல்லை முழங்கால் வெளி. உட்கார்ந்த உடனே எந்திரிக்க முடியாது. இங்கேருந்து அங்கே இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுக்கணும்னா கூட யாரையாவது எடுக்க சொல்லுவோம். ஏன்னா எந்திரிச்சு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு உடம்பு வலிக்கும், கால் வலிக்கும், முக்கியமாக அந்த முழங்கால் அப்படிங்கிறது. ரொம்ப நேரம் பயணம் பண்ணுறவங்கள், அதாவது ரெண்டு நாள் மூணு நாள் உட்காந்துக்கிட்டே பயணம் பண்ணுறதால வர்ற வலி அப்படிங்கிறது வேறு. இல்லை சும்மா சிம்பிளாக ஆஃபீஸ் வேலை தான் பார்க்குறோம், சும்மா டிரைவிங் பண்ணுறோம், வீட்டுக்கு வர்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வலி இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் இருக்கிறதுலேயே கொடுமையிலையும் ரொம்ப பெரிய கொடுமை அதுதான். இங்கேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு, அதாவது ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறது கூட நாம் இன்றைக்கி டேட்டில் வந்து இன்னொருத்தரை நம்பி இருக்கிற மாதிரி. ஈவன் நான் வயதானவர்களை சொல்லலை, நான் வயது கம்மியானவர்களையும் சொல்கிறேன், சும்மா 25, 30, 40 அவங்கள கூட சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ ஒரு முழங்கால் வலி அப்படிங்கிறது, விளையாடினா ஒரு பிளேயர்ஸ் அதெல்லாம் வேறு, அவங்களுக்கு வர்ற வலியெல்லாம் வேறு, ரெண்டு நாளில் சரியாயிடும். சராசரியாக தினமும் வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு காமன் பீப்புள், நமக்கு அந்த முழங்கால் வேலை இருக்குது அப்படின்னா, ஒரு தீர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல எல்லாருக்குமே ஒரு முழுமையான உடற்பயிற்சி, காலையிலேயோ சாயந்தரமோ நடைப்பயிற்சி போகிறது, நிறைய விஷயங்கள் இருக்கும் உடம்பை வந்து ஆக்டிவேட்டாக வச்சுக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த பறவை கிரியாவுக்கு வருவோம். நான் இந்த 43 வருட 44 வருட காலங்களில் இந்த பறவை கிரியா அப்படிங்கிறது முத முதல்ல கந்தகுரு ஃபவுண்டேஷனில் நம்ம குருஜி செய்கிறத நான் பார்த்துருக்குறேன். முதல்ல பார்க்கும்போது ஒரு என்னடா இது, சும்மா பறவை கிரியா இப்படி உட்காந்து உட்காந்து எந்திரிச்சா இதில் எப்படி உடம்பு முட்டு வெளியெலாம் சரியாகும் அப்படின்ட்டு. ஆனால் அது செய்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னு, காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல பல்கள்லாம் தேய்ச்சிட்டு, எந்த வேலை இருந்தாலும் சரி, எவ்வளோ அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு 21 முறை அந்த வெறும் பறவை கிரியா அது வந்து செஞ்சிட்டோம்னா, அப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு நான் ஓடிட்டு போயிட்டு வந்த ஒரு எனர்ஜி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். என்னென்னா எல்லா ஜாயிண்ட்டும், அது மணிக்கட்டிலேருந்து முழங்கையிலேருந்து ஷோல்டர்லேருந்து இடுப்புலேருந்து முழங்கால் பாதம், இதில் எல்லா ஜாயிண்ட்லேயும் இருக்கிற அந்த ஏர் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏர் லாக்கு நாம் அந்த 21 முறை அந்த பறவை கிரியை செய்கிறதால எல்லாமே பார்த்திங்கன்னா, அந்த உள்ளே இருக்கிற ஏர்லாக்லாம் ரிலீஸ் ஆகி உடம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்கும். காலையிலே நான் சொல்கிறது, நீங்கள் எத்தனை மணிக்கு செஞ்சாலும் சரி, காலையில் 3:30, 4:00, 5:00 இது நம்மக்கிட்ட செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது செய்கிறதுனால அந்த பலன் என்ன அப்படின்ட்டு, அந்த பலனை உணரலை அப்படின்னா, இந்த பறவை கிரியா அப்படிங்கிறது செய்கிறதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம், எப்படி மீன்ஸ் எவ்வளோ டயர்டாக இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கம்பேரிஷன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு எக்ஸசைஸ். முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, முழங்கால் வலி, பாதம் வலி, அதாவது சின்ன ஒரு எந்திரிச்சு ஒரு 10 அடி கூட நடக்கிறதுக்காக பல முறை யோசிப்போம், இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த கால் வலி அப்படின்னு ஒன்று இருக்கும்போது இன்டைரக்டாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மொத்தத்துலேயே ஒரு மனோவியாதி மாதிரி, அதாவது ரொம்ப சோர்ந்து போய் பெயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த முழங்கால் மட்டும்தான். ஆனால் நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, கால் போச்சு, அந்த மாதிரி ஒரு மனோவியாதி மாதிரி மனசு வந்து அதையே யோசிச்சுக்கிட்டு ஒரு ஆக்டிவாக இல்லாமல், ஆக்டிவ் மீன்ஸ் ஒரு கலகலப்பாக, ஈவன் நம்ம முகத்தில் சிரிப்பு கூட வராது, காரணம் அந்த முழங்கால் வலி. இந்த பிரச்சனை எத்தனை பேர்த்துக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நம்ம இதில் கிரியா யோகத்தை குருஜிக்கிட்ட கற்றுக்கிட்டவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
பயிற்சி எடுக்காதவர்கள் யூடியூப்பில் நம்மளுடைய வீடியோ பார்த்தாலும் எத்தனையோ வீடியோக்களில் குருஜி வந்து அந்த பறவைக்கிரியை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அது பார்த்து நிறைய பேர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து கிரியா யோகா பயிற்சி எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த முழங்கால் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு பெயின் ரிலீஃப் ஆகும் பொழுது எந்த மாதிரி ஒரு உடம்பு அவ்வளவு ஆக்டிவாக இருக்குமோ அதுதான் அதற்கு ஏற்றாற்போல் உடம்பில் இருக்கிற ரிலீஃப் பெயின் ரிலீஃப் பண்ணுற மாதிரி மனதிற்குள் இருக்கும் அந்த பெயின், அந்த ஸ்ட்ரகிளிங், ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு, பரபரப்பு இத்தனையும் இந்த கிரியா பயிற்சி உங்களை அகற்றி வைக்கும். இது நம்மகிட்ட பயிற்சி எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்கள் வர்ற 7ஆம் தேதி ஜனவரி 7ஆம் தேதி சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் அந்த ஹோட்டலில் புக் பண்ணி எப்போவுமே நடக்கிற இடத்துல நடந்துகிட்ருக்குது, போய் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு இடத்துல எல்லா விதமான பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு ஜீவன் மூலமாக நமக்கு தெரிய வந்தாலும் நாம் அதற்கு உண்டான ஒரு முயற்சியை எடுத்து இதில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத நாம் என்றைக்கு தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணலையோ இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கலையோ அது வரைக்கும் நம்ம இந்த வட்டத்துக்குள்ளேயே, இந்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்கே உட்காந்துக்கிட்டு ஊரில் இருக்கிற எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டேவும் முன்னாடி போகிறவன்ட்டையும் நம்ம குறை சொல்லுவோம், பின்னாடி இருக்கிறவன்ட்டையும் குறை சொல்லுவோம். ஆனால் அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா இந்த குறையை மட்டுமே பேசிக்கிட்டு, இந்த குறையை மட்டுமே நம்பிக்கிட்டு, எப்போவுமே வந்து யார் எது சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனம், அதாவது அந்த மைண்ட் செட்டப்லேயே இருப்பாங்க. என்ன சொன்னாலும் சரி அதுவா அதை போய் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி எது சொன்னாலுமே சரி. இப்போ நம்ம நிறைய நண்பர்களையும் நிறைய பாசிட்டிவான விஷயம் சொல்லும்போது முதல்ல எடுத்தவொன்னே அது ஏங்க அதை போய் பண்ணிக்கிட்டு, அதுதான் முதல் வார்த்தை வரும். ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது அது என்ன அப்படிங்கிறது கேள்வி கேட்டால் அது வேறு, அது போய் என்னங்க பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒருத்தர் வாயிலிருந்து வந்துச்சுன்னா அவர்களெல்லாம் கண்டிப்பாக மாற வேண்டும். மாறி இந்த என்ன இருக்குது உலகத்தில், கலியுகத்தில் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு இருக்கும் பிரச்சனைகளை அது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை முறைப்படி கற்றுக்கிட்டு செஞ்சோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பறவைக்கிரியாவாக இருந்தாலும் சரி, அது கிரியா யோகமாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மெக்கானிக்கல் லைஃப்பில் ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயம் இந்த ரெண்டும். காணொலியை முழுசாக கேட்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு சான்ஸுன்னு அர்த்தம். என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுவே கற்றுக்குங்க. நம்ம உலகத்தில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், எவ்வளோ விஷயங்களை செலவு பண்ணாலும், எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் பலன் அதிகமாக இருக்கும். அதில் ஒன்று தான் மகாதர் பாபாஜி நமக்கு கொடுத்த இந்த கலை. காணொலியை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.